நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லி கொடுத்தவளே, உன் திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன். தமிழ்த்தாயே முதல் வணக்கம். கை தட்டணும்னு மனசில் நினைச்ச எல்லாருக்கும் நன்றி. நல்லா ஜாலியாக கை தட்டுங்க. எப்பொழுதும் எங்கள் வளர்ச்சியிலே அக்கறை உள்ள எங்கள் மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் அண்ணன் ரோபான் அவர்களுக்கும் ரசிக பெருமைகளுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, பொதுவா ஒருத்தர் இன்னொருத்தர் கலாய்ச்சார்னா எல்லாருமே கோவப்படுவோம், காண்டாகுவோம். ஆனா இவரு கலாய்ச்சார்னா எல்லாருமே சந்தோஷப்படுவோம், ரசிப்போம். அப்பேற்பட்ட தனித்திறமைக்கு சொந்தக்காரர் அண்ணன் சந்தானம் அவர்களையும் வணங்கி ஆரம்பிக்கலான் இருக்கேன் சார். நன்றி. மதுரை பசங்கன்னா சாதாரண பசங்க இல்ல, பிகர் கிடைக்கலன்னு டல்லா சுத்துற பசங்க இல்ல, எந்த பிகர் கிட்டையும் நான் மாட்டலன்னு டில்லா சுத்துற பசங்க. என்னதான் பொண்ணுங்க நம்மளை பார்த்து டோன்ட் கேர்னு போனாலும், அவங்கள பார்த்து டேக் கேர்னு சொல்றதா எங்க பசங்களோட ஸ்டைலு. எப்பவுமே மகேசனே, பசங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். பசங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், யாராவது வயசுல பெரியவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேளுங்க, தப்பு இல்லை. ஓவரா பண்ணாங்கன்னா அசிங்கசிங்கமா கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டு கபடியை கொண்டு போய் ஒலிம்பிக்ல சேர்த்துட்டாங்க. கபடியில இந்தியா நிச்சயம் தங்கப்பதக்கம் வாங்கும். இந்தியாவுக்காக நீங்க கை தட்டுங்க. வெளிநாட்டுக்காரன் கேட்டான், அது எப்படி சார் கபடியில நீங்க தங்கப்பதக்கம் வாங்குங்க? நம்மால் சொன்னா, நாங்க நல்லா காலம் வாருவோம் சார். இப்ப இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஒரு காலத்துல வீட்டுல தாலாட்டு படி குழந்தை தூங்க வச்சாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சுத்துக்கட்டு வீடு இருக்கும், வீட்டு நடுவுல அப்படி தூளியில குழந்தைய போட்டு அப்படி இழுத்து விட்டாங்கன்னா குழந்தை நேரா சமையல் கட்டு பக்கம் போவான். ரிட்டர்ன் வரும்போது கொல்லையில மாடுகிடும் இதான் பார்ப்பான், இப்படி தாலாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு மெட்ராஸ்ல எல்லாம் பாருங்க, பத்தி போட்டி அடிக்க வச்ச மாதிரி பூரா அப்பார்ட்மெண்ட் தான். ஒரு அம்மா தாலாட்டு பாருன்னு குழந்தை போட்டு இழுத்து விட்டாங்க பாருங்க, குழந்தை எகிரி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். ஹலோ, என் குழந்தை போய் தூக்கப்படுங்களேன், என் குழந்தை போய் தூக்கப்படுங்களேன். அந்த குழந்தை வாங்கி மெட்ராஸ்ல ஒரு அம்மா தாலாட்டு பாச்சு. ஓ ஆரி 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 ஓ ஆரி ஆரி, குழந்தை துணி ஏற்றிட்டு சனினை ஏன் கத்துறேன்னா இல்லை தாலாட்டு பாடுறேன்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயம் நியாயமாக இருந்தால் இங்கே ஆண்கள் பெண்கள் வித்தியாசமாகாமல் எல்லாரும் கை தட்டுவீங்களா? எல்லாரும் கை தருவீங்களா? சொல்லட்டுமாண்ண. ஒரு ஊரில் ஒரு தெருவில் நாலு பொம்பளைங்க ஒன்றா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கைதட்டு பத்தலையே. இப்போ இந்த கைதட்டி என்ன அதிகமாக பாருங்க, இதே ஒரு ஊரில் ஒரு தெருவில் ரெண்டு கிழவிங்க ஒன்றா உட்காந்து பேசினாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு தமிழ் தரலாம், இங்கிலீஷ் தரலாம், ஹிந்தி தரலாம், மலையாளம் தரலாம், ஆனால் கிழவிங்களுக்கு ஒரு தனி பாஷை இருக்குதுன்னு ரெண்டு கிழவி அப்படி தெருவில் மட்டும் குத்திச்சாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, மூணாவது தெருவில் இருக்கிற பையன் நாலாவது தெருவில் பொண்ணை கூட்டுன்னு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் பேசிட்டு அந்த கிழவி நான் திரும்ப சொல்லலாம், நம்ம எதுக்கு ஊர் வம்பு, எல்லாரும் பேசிட்டே ஊர் வம்பு தான். நல்லா பாருங்க, நாட்டில் நம்மால் குச்சிட்டு பண்ணுறானே கொஞ்ச நான் சொல்லிங்க, ஒருத்தன் ஃபுல்லாக குச்சிட்டு நேராக எதிர் வீட்டில் போய் நினச்சிட்டான். அந்த வீட்டில் ஆம்பளை வெளியே வந்தான், ஏய் யாரா அவன் குச்சிட்டு ராத்திரியில் வந்து தொந்தரவு பண்ணுறியா, வெளியே போடா. நம்மால் சொன்னான், சாரி சார், பகலில் வர மாதிரியே வந்துட்டாங்க. ஒரு வாரத்தில் குடும்பத்தையே காலி பண்ணிட்டாங்க. நாட்டில் பாருங்க, ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆனவன் குச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிச்சிட்டான். பொண்ணோட அப்பா பார்த்தாரு, என் பொண்ணை அடிக்கிறான்னு கூட்டின்னு போயிட்டாருங்க. நேரம் அவன் போனா, மாமா என் பொண்டாட்டி அனுப்பு, மாமா என் பொண்டாட்டி அனுப்புனா. அந்த ஆள் அனுப்பல, அந்த வழியாக நாட்டாமக்கார் வந்தார். நாட்டாம நாட்டாம, என் மாமனார் என் பொண்டாட்டி அனுப்ப மாட்டார், கொஞ்சம் சொல்லுன்னாரு. ஏ எனக்கு டைம் இல்லைடா, நீ ரெண்டில் ஒன்று கேள்றான்னா. இவன் குஸ்டி மறுபடியும் போனான், மாமா ஒன்று என் பொண்டாட்டி அனுப்பு, இல்லைன்னா உன் பொண்டாட்டி அனுப்புறான்னா. குஸ்டான்னா என்ன பேசுகிறான்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் நாட்டில் பாருங்கள், ஒருத்தர் சொன்னார், காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னது ரொம்ப தப்பாக போச்சுங்க. ஏன்டா, என் பையன் வெய்யா காலத்துக்கு ஒன்று குளிர் காலத்துக்கு ஒன்று பண்ணிட்டாங்கன்றான். அதுவும் இன்னொருங்க, ஒரு வீட்டில் திருடன் வந்துருச்சு, காலையில் போலீஸ்கார் போய் விசாரிச்சாரு, ஏன்பா வீட்டில் தான் இருந்தீங்கல்ல, திருடன் வந்தவொடனே அவனை மாட்டி விட வேண்டியது தானே, மாட்டி விடலான்னு தான் சார் சொன்னேன், அவனை மாட்டி விட்டா நாம மாட்டி போய் வேலைக்காரி சொல்லிச்சு, அதனால தான் மாட்டி விடலாம். ஏன்னா கேரக்டர் சரியில்லைன்னா அது கூடையில் வைக்கக்கூடாது, கேரக்டர் சரியில்லைன்னா அவனை கூடவே வைக்கக்கூடாது. நல்லா பாருங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் மெசேஜ், எனது மகன் 10ஆம் வகுப்பில் 488 மதிப்பெண் பெற்றுள்ளான், வாழ்த்துங்கள்னு போட்டான். நான் பார்த்தேன், அவனுக்கு ஃபோன் பண்ணேன், டேய் உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, உனக்கு எப்படா 10ஆம் படிக்கிற பையன்னா. சாரி மாப்பிள, குரூப்பில் வந்து ஃபார்வேர்டு பண்ணிட்டான். எதாவதுரா ஃபார்வேர்டு பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மகேசனே வீட்டுக்கு போனேன், மாப்பிள என் 1.5 வயசு பையன் கிரிக்கெட் விளையாடுவான்னா. 1.5 வயசு பையன் எப்படா கிரிக்கெட் விளையாடுவான்றேன், பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கின்னு கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுவான், கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுவான்னா.